ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு என்னுலகமென்வீடு. இன்றைக்கி வந்து சண்டே, டூ டேஸ் வந்து நான் ப்ளாக் எடுக்கலை. அதுக்கு ரீசன் வந்து பாப்பா பார்த்ததுமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். மேடம் வந்து விளையாடுறப்ப கீழே விழுந்து கண்ணில் வந்து நல்லா அடிபட்டு போயிடுச்சு. கண்ணை ஒட்டி இந்த சைடு அடிபட்டுருந்துச்சு. கண்ணுக்கு கீழே நல்லா வந்து பார்த்திங்கன்னா வீங்கி போயிருந்தது. கண்ணுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை மொழியில் வந்து நல்லா செவந்து போயிருக்கு. நாங்கள் வந்து கண்டாக்டர்கிட்ட காட்டி அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருந்தோம். டேப்லெட் சிரப், அதுக்கப்புறம் கண்ணுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஆயின்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஒரு ரெண்டு வாரனாலும் ஆகும் ஃபுல்லாக கிளியர் ஆகிறதுக்கு அப்படின்னா சொல்லியிருக்காங்க. கண்ணுக்கு கீழே இருந்த வீக்கெல்லாம் இப்போ வந்து நல்லா வடிஞ்சிருச்சு. கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நைட் டைமில் தான் அடிபட்டுச்சு. அடிபட்டப்போ வந்து வீக்கம் மட்டும் தான் இருந்தது, கண்ணுக்குள்ளெலாம் எதுவும் செவந்தெல்லாம் இல்லை. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தப்ப தான் கண்ணுக்குள்ளெல்லாம் செவந்துருந்தது. இது வந்து அடிபட்டதுக்கு அடுத்த நாள் காலையில் எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறமும் இன்னும் நல்லா வீங்கிட்டு இருந்தது. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த வீக்கெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இந்த வாரத்தில் அப்படியே அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. நாத்தனார் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே தஞ்சாவூரில் வந்து சென்னை சில்க்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னாங்க. சரி, நம்மளும் கூட அப்படியே போயிட்டு நம்மளுக்கு ஏதாவது வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதையும் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. லேடிஸ் வந்து ஷாப்பிங்க்காக போகிறோம் அப்படின்னாவே வந்து எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ நேரம் ஆகும். ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனாவே வந்து அப்படியே இழுத்து இழுத்து ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுவோம், நல்லா சுற்றி பார்ப்போம்ல. அந்த மாதிரி தான் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஷாப்பிங் கிளம்பிட்டோம் அப்படின்றதுனால தனியாக நாத்தனோட ஹஸ்பண்ட் மட்டும் வந்தால் பார்த்தாது, என்னோடய ஹஸ்பண்டையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயாச்சு. அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே தனியாக ஒதுங்கிக்குவாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம ஷாப்பிங் வந்து பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்ட்டு இப்போ சென்னை சில்க்ஸ்க்கு வந்துட்டோம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் ஜுவல்லரி இருக்குல்ல, அங்கே ஜுவல்லரி ஷாப்புக்கும் போயிருந்தோம். ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு கல்யாணத்தில் வந்து காசு கட்ட வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு வந்து காசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அங்கேயும் வந்து போயிட்டு காசுலாம் எடுத்தோம். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வந்து சென்னை சில்க்ஸ் வழியாக தான் என்ட்ரு ஆனோம். உள்ளே என்ட்ரு ஆனதும் நம்மளுக்கு நல்லா குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி காராக லைனாக அடிக்க வச்சோடனே பைக்கு காரெல்லாம் பார்த்தோன்னே ஓடி போயிட்டுங்க ரெண்டும். நம்ம வந்து சென்னையில் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங்னு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து நல்லா ஃப்ரீயாக விடுவாங்க. நல்லா வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ நல்லா சுற்றி பார்க்கலாம். ஒரு கடைக்குள்ளே போனோன்னா நம்ம ஒரு பொருள் எடுக்க போயிருந்தால் கூட ஒரு 1000 பொருள் நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு வரலாம். பட் இங்கே தஞ்சாவூர்லாம் அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம வந்து போனோம் அப்படின்னா யாராவது ஒரு ஆள் நம்ம பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு என்ன வேணும் மேடம் என்ன வேணும் மேடம்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவாங்க. நம்மளை ஒரு பொருளை வந்து ஃப்ரீயாக எடுத்து பார்க்கவே விட மாட்டாங்க. இது பாருங்கள் இது உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதை பாருங்கள் இது நல்லாயிருக்கும், என்ன வேணும் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடுத்தடுத்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம இங்கே எடுக்காமல் வெளியில் வரவே முடியாது. அந்த மாதிரி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கவர் பண்ணுவாங்க இங்கே தஞ்சாவூரில் எல்லா கடைகள்லையுமே. இங்கே சென்னை சில்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடிலாம் லாக்டவுனுக்கு முன்னாடிலாம் கூட அந்தளவுக்கு வந்து நம்மளை பின்தொடர்ந்து வரலை. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தான் ஒரு சில பேர் இருக்கிறதுனால பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்க ட்ரெஸ்ஸு கடையில் கூட்டம் இருக்கோ இல்லையோ, நகரேட்டு ஏறுது இறங்குதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் நகை கடையில் மட்டும் சேர் உட்காரதுக்கு இல்லை, அந்தளவுக்கு வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. 1 கிராமுக்கு இருக்கிற மாதிரி மாங்காய் காசு தான் நாங்கள் பார்க்க போயிருந்தோம். நகை கடைக்கில் போயிட்டால் நம்ம கண் எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்க்கல, எல்லாமே அழகழகாக தெரியும். கோல்டு மேலே ஆசை இல்லாதவங்க இருக்க முடியுமா? எவருங்க ஃபுல்லாக செட்டாக வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேக்கு வச்சுருக்கலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த வாட்ச் மேலே தான் கண், எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபோட்டோவில் மேலே 2 வாட்ச் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த கிளிப்பிங்கை திருப்பி அட்டாச் பண்ணியிருந்தேன். அந்த வாட்ச் ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா மெலிசான ஸ்ட்ராப் வச்ச மாதிரி. இப்போ வந்து நான் காட்டிகிட்ருக்கேன் இந்த மாதிரி மாங்காய் காசு தான் நான் வந்து தாலி கூட சேர்த்து செயினில் கோத்து போட்டிருக்கேன். அது மாதிரி அவங்க எதுவுமே ஃபஸ்ட்டு காட்டலை, இது மாதிரி வேணும் எடுத்து காட்டுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்தாங்க. இது மாதிரி தான் அவள் வாங்கணுன்ற பிளானில் வந்திருந்தோம். அதனால் இதிலே வந்து ஸ்டோன் இருக்கிறது வாங்கலாமா ஸ்டோன் இல்லாதது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். இது வந்து நம்மளுக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கிராம் கூட போனாலும் நம்ம வாங்கிக்கலாம். பட் இது வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபங்க்ஷனில் போய் செய்ய தான் போகிறோம். அப்போ வந்து நம்ம செய்கிறப்ப அவங்க வந்து 1 கிராம் தான் நோட் பண்ணிக்குவாங்க. அது வந்து 1 கிராமை விட இப்போ 200 மில்லியெல்லாம் கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 200 மில்லியை திருப்பி செய்கிறப்பெல்லாம் செய்வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 200 மில்லி அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, அதுவே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கிட்ட இருக்கும். அதனால நம்ம கரெக்டாக 1 கிராமுக்கு பார்த்து எடுக்கலாம்னு எடுத்தோம். இதே வந்து பார்த்திங்கன்னா 5520 ரூபா வந்துச்சு. நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அம்மா வந்து எனக்காக நகை எடுக்கணும்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்கன்னா நான் வந்து எப்போவுமே அதில் ஸ்டோன் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். மோதிரம் எடுத்தால் கூட ஒரு சின்ன கல் வச்சு வாங்குவேன். நெக்லஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்செல்லாம் வாங்கியிருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஸ்டோன் வச்சு வாங்குற நகையிலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக கிடையாது. ஏன்னா அப்போ வந்து அதோடய அருமை தெரியல. இப்போ வந்து நான் போய் நகை வாங்குகிறேன், என் கையால் காசு கொடுக்குறேன் அப்படின்றப்போ ஒவ்வொரு விஷயமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கல்லுக்காக நம்ம ஒரு அமௌண்ட்டை குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணுறோம், ஆனால் திருப்பி அந்த நகையை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு,
கொஞ்சம் வருஷங்கள் கழித்து திருப்பி கொண்டு போய் அந்த ரிட்டர்ன் போடுறதுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டோன்னா அப்போ வந்து அந்த ஸ்டோன்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் இடம் போடுறாங்க. அப்போ நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் இப்போ தான் அதோடய அருமை தெரியுது. அதனால் இப்போலாம் வந்து ஸ்டோன் இருக்கா அந்த நகை அப்படியே ஓரங்கட்டி ஒதுக்கிடுறது. நகை சீட்டு வந்து போடலான்னு சொல்லிட்டு நான் விசாரித்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ இடையில ஒரு 2-3 வருஷமாக எதுவுமே வந்து நான் போடுறது இல்லை. அதனால் சரி இப்போ வந்து நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. 2 மாதமாகவே பாப்பா பிறந்த நாள்லேருந்தே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் சரி இன்றைக்கி விசாரிக்கலாம், இந்த கடையில் நமக்கு செட் ஆனிச்சுலாம் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இங்கே வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டு தான் அக்கௌண்ட்டில் ஏறிட்டே வரும். மாதம் மாதம் 500 ரூபாயிலேருந்தே நம்ம கட்ட ஆரம்பிக்கலாம். 500 ரூபா இல்லை 1000 ரூபா கட்டுறோம் அப்படின்னா 500 ரூபா கட்டினோம்னா 12 மாதம் வரைக்கும் நமக்கு 6000 ரூபாயை சேர்ந்துருக்கும். 12 மாதம் கழித்து நம்ம 6000 ரூபாய்க்கு என்ன நகை எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கலாம். அந்த பிளான் தான் இருந்துச்சு. அதை விட நம்மளுக்கு வந்து இன்றைக்கி போய் நம்ம 500 ரூபா கட்டுறோன்னா 500 ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் நம்மளால எடுக்க முடியுமோ அந்த கிராம் வந்து அக்கௌண்ட்டில் ஏறுறது தான் பெஸ்ட்டு. அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லாபம், எனக்கு அப்படி தான் தோணும் எப்போவுமே. நான் அதுதான் நான் போடுவேன். சரி இங்கே அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னாலும் நம்ம வேறு கடையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ரீசெண்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் விலாக் வந்து போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் சாரீ கட்டியிருந்தால் நல்லாயிருந்துருக்கும், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து ட்ரெடிஷ்னலான வியர் தான் நல்லாயிருக்கும், நீங்கள் சாரீ வியர் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கும் சாரீனா ரொம்ப பிடிக்கும், கட்டணும்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அந்தளவுக்கு வந்து எனக்கு கட்ட தெரியாது, அப்பப்போ தான் கட்டுவேன். அதுவே ரொம்ப சிரமப்பட்டு தான் கட்டுவேன், எனக்கு கிளியராக டக்குலாம் கட்ட வராது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் கட்டுவேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து நம்ம ஒரு துணி எடுத்து கொடுத்து ப்ளவுஸ் தச்சு வாங்கினதில் இது வரைக்கும் ஒரு டைம் கூட வந்து எனக்கு ஒரு திருப்தி இருந்ததே கிடையாது. ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். கடைசியாக வந்து என்னோடய நாத்தனார் இப்போ என் கூட இருக்கால அந்த நாத்தனாரோட கல்யாணத்துக்கு நான் ஒரு 5 ப்ளவுஸ் வந்து அட் அ டைமில் வந்து நான் தைச்சேன். இப்போ வரைக்குமே ஏண்டா தச்சோம் நம்ம அமௌண்ட்டு வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டு இருக்கு. ஏன்னா கல்யாணத்துக்காக நான் ஒரு 2 புடவை தான் கட்டினேன் கல்யாணம் தண்ணிக்கு, அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு. அந்த 2 புடவைக்கு மட்டும் ப்ளவுஸ் தச்சுட்டு நான் விட்டுருக்கணும், மற்றதெல்லாம் போடவே இல்லை. அது நம்ம இப்போ உடம்பு ஏறிடுச்சு அப்படின்றதுனால போடவும் முடியல. ஸ்டிச்சிங்குமே வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃபிட்டாக அமையலை. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கையில் நம்மளுக்கு இருக்க மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து தொலாந்தனம் இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று எனக்கு எப்போவுமே ஃபால்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அப்போலாம் வந்து ரெடிமேட் ப்ளவுஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன். லாஸ்ட் இயர் தான் வந்து நான் ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் ரெடிமேடாக வாங்கினேன். அதில் வந்து நான் 36 சைஸ் வந்து சூஸ் பண்ணி வாங்கினேன். அப்படியே கரெக்டாக ஃபிட்டான மாதிரி இருந்துச்சு, எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. அதோடய ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் ஆன்லைன்லேயே வாங்கலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணி வாங்குறதுல எனக்கு ரொம்ப ஒரு குழப்பம் இருக்குது, எந்த கலர் வந்து எப்படி கரெக்டாக புடவைக்கு சூட் ஆகுமான்னு. இந்த டைம் வந்து நான் வந்தப்போ புடவையெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி இங்கே வந்து இந்த கடையில் பார்த்தேன், இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஒரு சில குறிப்பிட்ட கலர்ஸ் தான் வந்து ரிப்பீட் பண்ணியிருந்தது, சைஸஸ் வேரி ஆகிட்டு இருந்தது. நாத்தனார்னே சொல்லிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு வந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால் நான் இதுக்கப்புறம் பேர் சொல்லி சொல்கிறேன். அவங்க பேர் வந்து அருணியா. அவங்க மட்டும் வந்து ஒரு ப்ளவுஸ் ஒயிட் கலரில் இருந்த ஒரு ப்ளவுஸ் வந்து சூஸ் பண்ணி எடுத்தாங்க. எனக்கும் அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட் எனக்கு வந்து எந்த சாரீக்குமே அந்த கலர் வந்து செட் ஆகாது, அப்புறம் வாங்கிட்டு வந்து ஒரு யூஸ்மே இருக்காது, அதனால வேணான்னு விட்டுட்டேன். இங்கே வந்து 495-445 இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில் தான் வந்து வெரியாகிட்டு இருந்தது. நிறைய கலர்ஸ் இல்லை, பட் இருக்கிற கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. இப்போ தீபாவளிக்கு புதுசாக கலெக்ஷன்ஸ் வந்தால் அப்போ வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்கே எதுவும் வாங்கலை. வினைக்கு வந்து மேலே வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம், அதில் இந்த ட்ரெஸ் தான் வந்து அவங்க சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருக்கா? அம்மாட்ட கேளு. அக்காவுக்கு பத்தாது, உனக்கு நல்லா இருக்கு, உனக்கு நல்லா இருக்கு. அம்மாட்ட ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோ, மாதிரி இல்லாத கலராக எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் ரஃப் யூஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து 25%, 50% அந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி செட்டாக கோட்டோட அட்டாச்சாக வருதுல அந்த ட்ரெஸ்லாம் வந்து 295 ரூபா தான் போட்டிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ட்ரெஸ்ஸோட மாடலில் தான் இப்போ இந்த இடத்துல இருக்க எல்லாமே. அந்த ட்ரெஸ் வந்து கடைசியாக வாங்க போகிற நேரத்துக்கு போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதுனால சரி மேலே இருக்க டாப் மட்டும் கழட்டி போட்டு பார்த்தா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்த சைஸ் வந்து தேடிட்டுருந்தோம், எதுவுமே வந்து செட் ஆகலை. இந்த இடத்துல இருக்க ட்ரெஸ் எல்லாமே வந்து 695 ரூபா, ஒரே சேம் ப்ரைஸ் தான் எல்லாமே. நிறைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது, ஆனால் சைஸ் எங்களுக்கு பத்தலை அப்படின்றதுனால எதுவுமே எங்களால் எடுக்க முடியல. சரி மகாராஜில் போயிட்டு வினைக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நான் வந்து பாப்பாவோட பர்த்டேக்கு ஒரு சில அக்சசரிஸ் வந்து இங்கே சென்னை சில்க்ஸில் தான் வாங்கியிருந்தேன். ஹேர் பேண்டு, பிந்தி, கிளிப்பு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். சரி இப்போயும் ஒரு சிலது எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம எப்போயாதானே வரோம், வர டைமில் அவளோட ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டோன்னா அடுத்தடுத்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது, அப்போ வந்து அவளுக்கு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம்.
அந்த செக்ஷனுக்கு போகிற வழியில் கரெக்டாக பாப்பா கண்ணில் இங்கே இருக்க இந்த ட்ரெஸ் தான் மாட்டினுச்சு. இதில் வந்து வெளியில் கரெக்டாக ஷால் தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டா. இப்போ எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே வெளியில் கிளம்புற நேரத்துக்கு ஷால் எடுத்து போட்டுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால் இந்த ட்ரெஸ்ஸில் ஷாலோடையும் இருந்ததுனால இதை எனக்கு வாங்கி கொடுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. சரி நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் பார்ப்போம், ஏதாவது பிடிச்சிருந்தா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்ருந்தோம். எனக்கு வந்து மேலே டாப் பிடிச்சிருந்துச்சின்னா பாட்டம் அந்தளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி பாட்டம்னு நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சோன்னா டாப்பில் வந்து ஏதாவது ஒரு குறை இது மாதிரி தான் இருந்துச்சு. சரி இது எல்லாமே எனக்கு ஓல்டு கலெக்ஷன் தோணுச்சு, எல்லாமே 795 ரூபா ப்ரைஸ் போட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு கொஞ்சமாவது வந்து ஒரு திருப்தியோடு எடுக்கணும்ல, அதனால சரி வேண்டாம் தீபாவளி அப்போ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த சைடு வினைக்கு வந்து கண்ணாடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ப்ரைஸ்லாம் எனக்கு வந்து என்னமோ ரொம்ப சடனாக வந்து அதிகமாகிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா பாப்பாவுக்கு நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்க கண்ணாடியெல்லாம் டிமார்ட்டில் தான் வாங்குவேன், 45 ரூபா 50 ரூபா அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன். பர்த்டே அப்போ தான் வந்து பக்கத்தில் ஒரு ஷாப்பிங்க்கு போனப்போ கண்ணாடி கேட்டப்போ 90 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு மனசே இல்லை, என்னடா 90 ரூபா அப்படி டபுள் த ப்ரைஸ் கொடுத்து வாங்குகிறோம், டிமாண்ட் போயிட்டு நம்ம வாங்குறது நம்மளுக்கு நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ இங்கே பார்த்தா இங்கே எல்லாமே 195 ரூபா 295 ரூபா அந்த மாதிரிலாம் போட்டிருந்துச்சு. ரேட்டெல்லாம் ஏறி போயிடுச்சு போல இருக்குது, நம்ம ரொம்ப நாள் ஆகிடுச்சு வாங்கி அப்படின்னா நமக்கு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் கடைசியில் ஒரு கண்ணாடி 86 ரூபாய்க்கு இருந்துச்சு, அதை தான் வினைக்கு வந்து வாங்கிட்டு அப்படியே அடுத்த செக்ஷன் பார்க்க போயிட்டோம். ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. பர்த்டே அப்போ அவளுக்கு இங்கே தான் ஹேர் கிளிப் வாங்கினதுனால இந்த வாட்டி ஒரு 2 கலர் சூஸ் பண்ணி வாங்கிக்கலான்ட்டு வாங்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டி இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் எடுக்கிறோம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் எடுக்கிறோம் அப்படின்ற எந்த பிளானும் இல்லை. பாப்பாக்கிட்டே வந்து உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து எடுத்துக்கோ அப்படின்னேன். ஃபஸ்ட்டு வந்து அவள் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணான். அப்புறம் அவளுக்கு மனசு மாறிடுச்சு போலக்கு, வீட்டில் வந்து ஒரு நெட் ட்ரெஸ் மாதிரி வச்சுருந்தால ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் கிளிப் வந்து எடுத்துகிட்டு வந்தா. இது வந்து கொஞ்சம் மெருன் மாதிரி இருக்குது, நீ வந்து இந்த கலர் எடுத்துக்கோ இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டு அம்மா எனக்கு இதே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு சாண்டில் கலர் வந்து நான் சூஸ் பண்ணேன். அக்சசரிஸ் இருக்க செக்ஷனில் ஷாப்பிங்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அருணியாவுக்கு வந்து டாப்ஸ் எடுக்கிறதுக்காக இப்போ வந்திருக்கோம். நான் வந்து லெகின்ஸ் வந்து எப்போவுமே வந்து திருப்பூரில் நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நான் வாங்குவேன். இவங்களுக்காக வந்து ஒரு 2 லெகின் முன்னாடி நான் வாங்கி வச்சுருந்தேன் எக்ஸல் சைஸில், ஒன்று வந்து பிங்க் கலர் இன்னொன்று ஆரஞ்சு, அந்த இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டாப்ஸாக தான் இப்போ வந்து தேடிட்டுருக்கான். இப்போ வந்து டாப்ஸ் வந்து சூஸ் பண்ணியாச்சு. இந்த ஆரஞ்சு வந்து ஆரஞ்சு கலர் லெகின்க்கு வந்து மேட்ச் பண்ணிக்க, பிங்க் கலருக்கு மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த பின்னாடி இருக்கல அந்த க்ரீன் கலர் அது, அதில் வந்து நம்மளுக்கு பிங்க் கலரில் அங்கங்கே டிசைன்ஸ் வந்திருக்கனால அது வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் குர்த்திஸ் வந்து இருந்தாலும் பிளெயினாக சிம்பிளாக இருக்க குர்த்தீஸில் தான் எனக்கு எப்போவுமே கண்ணு போகும். ஆன்லைனில் நம்ம வாங்குவோம்ல அந்த மாதிரி இருக்க குர்த்தீஸ் தான் இங்கேயுமே நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல இருக்கல இந்த 2 க்ரீனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ளே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதில் லெகின் போடாமல் ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ் மாதிரி வியர் பண்ணிக்கிறது, மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி ஒரு பெல்ட்டோடு வருது. இன்னொன்று வந்து நல்லாவே லாங்கு, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து காலை விட்டு தாண்டி தரையில் போய் பெறலாம் அந்த மாதிரியான ஒரு மேக்ஸி. அது சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு
சரி வேண்டாம், நம்ம தான் ஆன்லைனில் வாங்குகிறோமே, அடுத்து வந்து நம்மளுக்கு மேக்ஸ்லாம் ஆஃபர்லாம் போடுவாங்க தீபாவளிக்கு, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் வாங்கலை, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ வந்து ஜென்ஸ்க்கான ஷாப்பிங் வந்து போயிட்டுருக்கு, நம்மளுக்கு செம்ம டயர்டாகிடுச்சு. கடைசியில் ரொம்ப பெருசாலாம் எதுவுமே நான் வாங்கலை, அருணியாக கூட சும்மா அப்படியே கூட சுற்றிட்டு இருந்தேன். கடைசியில் நான் பல்க்கான ஒரு ஷாப்பிங்கை போட்டுட்டு தான் வந்தேன். அது என்ன அப்படின்றத வீடியோட எண்டில் பார்ப்பீங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து அவங்க பில் பண்ண போயிட்டாங்க, நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்தோம். இங்கே வந்துட்டு இந்த சேர் மேலே வந்து எங்களுக்கு ஒரு கண், நம்ம வந்து வீட்டில் சோஃபா வாங்கி போகிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி ரெண்டு சேர் வாங்கி போட்டாவே போதும், நல்லாயிருக்கே, கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்காரதுக்கு, நீ வேணால் வந்து உட்காந்து பாரு அப்படின்னு ஹஸ்பண்ட் தான் வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து உட்காந்து பார்த்தேன், நல்லா இருந்தது. இது மாதிரி நம்ம ஷாப்லலாம் டைரெக்டாக வாங்க முடியுமா அப்படின்னு தெரியல. மரப்பாலைகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, சீட்டிங்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா அகலமாக இருந்தது. அதனால் சரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், ஃப்யூச்சரில் செய்ய கொடுத்து செஞ்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். நான் வந்து வாங்க வந்தது ரெடிமேட் ப்ளவுஸு, எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கலை, ஒன்றுமே பர்ச்சேஸ் பண்ணாமல் சுற்றி வந்துகிட்டே இருந்தேன். ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப்பிங் வந்து கரெக்டாக முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். இந்த ரெண்டு சாரியும் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஒன்று வந்து எனக்கு, ஒன்று வந்து அத்தைக்கு. எங்களோட தீபாவளி ஷாப்பிங் வந்து நான் இன்றைக்கே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்மளுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் செட் ஆகலை அப்படின்றதுனால நேராக மகாராஜாவுக்கு வந்துட்டோம். மகாராஜாவில் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து நான் புதுசாக எடுத்த புடவைக்கு வந்து எனக்கு ப்ளவுஸ் செட் ஆகிடுச்சு, அதனால் டக்குன்னு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த புடவை ப்ளவுஸ் வந்து இப்போ வர ஃபங்க்ஷன் கூட கட்டிக்கலாம் அப்படின்னு தோணிடுச்சு. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு நம்மளால் சாரியே கட்ட முடியல, அதுக்கு ப்ளவுஸ் தானே காரணம். ப்ளவுஸ் இல்லாமல் இப்போயும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வெளியில் கடையில் கொடுத்து தச்சு எப்போ வாங்கி எப்போ போடுறது? தீபாவளிக்குனாலுமே நம்ம வந்து திருப்பி ஷாப்பிங்க்காக வெளியில் வருவோமான்னு தெரியல, ஏன்னா இதுக்கப்புறம்லாம் வந்து கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். லாக்டவுன் போடலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூட்டம் தீபாவளி அப்போலாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதனால் நம்ம கிடைக்கிறப்பே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன். அருணியாவும் வந்து அந்த கடையில் ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டா க்ரீன் கலரில். இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பொண்ணுக்கவே கூட புடவைலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் புடவையாக இருந்துச்சுன்னா க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான். இப்போ அருணியாவுக்கு கல்யாணத்தப்போ ரெட் கலர் புடவைக்கு ரெட் கலர்லேயே ப்ளவுஸ் போட்டுட்டு இருந்தா, இப்போ வந்து அந்த கல்யாண புடவைக்கு க்ரீன் கலரில் ப்ளவுஸ் எடுத்தா. நான் வந்து இப்போ க்ரீன் கலர் சாரீ உங்களுக்கு காட்டினால அதுதான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த சாரீக்கு வந்து ஒரு ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து சூஸ் பண்ணி வாங்கினேன். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரிஞ்சு, ஆன்லைனில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலும் நம்ம வந்து நேரில் பார்த்து கலர் சூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஆன்லைனில் வாங்கினா கலர் மிஸ்மேட்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து திருப்பி அதை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின் தான். ஏன்னா ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், அந்த ரிஸ்க்லாம் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கிட்டேன். அப்படியே ரிட்டர்ன் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். பக்கத்தில் ஒரு கடையில் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து அருணியாக வாங்கிட்டு இருந்தா, வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதோட இந்த ஷாப்பிங் விலாக் வந்து முடியுது. அருணியாக வாங்கினதெல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோலேயே காட்டிட்டேன், பேலன்ஸ்லாம் நல்லா கிளியராக காட்ட முடியல. இங்கே வந்து மகாராஜாவில் வினிக்கு நாங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்தோம், அதெல்லாம் என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. நான் வாங்கினதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா அந்த சாரீலாம் விரித்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.